இணைந்திருக்கீங்க ஆதவனின் வீட்டுக்கு வீடு நிகழ்ச்சியுடன். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். இந்த பரம்பரைக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து ஒரு பரம்பரை அப்படின்னு சொல்ல முடியாது. பரம்பரை நோய்கள்னு சிலது இருக்குது, பட் அது வந்து எல்லாருக்குமே நடக்கும் அப்படின்ற எந்த அவசியமுமே கிடையாது. பட் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து பரம்பரை பரம்பரையாக அந்த ஜெனடிக் வந்து கடத்தப்பட்டுட்டு தான் இருக்கு. பட் அது எல்லாருக்குமே வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அது என்ன காரணம் அப்படின்னும் பொழுது, அந்த காலத்துல வந்து இருந்த அந்த சாப்பாட்டு உணவு முறை இருக்கு இல்லையா, அந்த பழக்க வழக்கங்களும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இப்ப எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் தலைகீழா போயிருக்கிறோம். அவங்க சாப்பிட்டதுக்கும் நம்ம சாப்பிட்டதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்மளுடைய இந்த பழக்க வழக்கங்கள்ல தான் ரொம்ப 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 முக்கியமான இந்த காரணிகள் இருக்கிறதாக, அதாவது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரீசன்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னா என்னென்ன பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும் அப்படின்ற முக்கியமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நாங்கள் கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஆமா, அதுலயும் வந்து முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நமக்கே தெரியாம சில காரணிகள், அதுவும் ரிஸ்கான காரணிகள் வந்து உடம்புல நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹை பிரஷர், லோ பிரஷர், நீரிழிவு நோய், அப்புறமா தூக்கம் இல்லாம இருக்குது, நைட் டைம்ல எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காது, பிரஷரா இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனா இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம நம்ம உடம்புல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் இது இதய நோய்களுக்கான அதிக வாய்ப்புகளை வந்து உருவாக்குமா. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்டா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இப்படியான விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதை குறைச்சு கொள்றதுக்கான வழிமுறைகளை வந்து நம்ம வீட்டிலே பார்க்கலாம். இப்ப நம்ம தூங்க முடியல அப்படின்னு சொன்னா தூங்க முடியாதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தூங்குறதுக்கான வழிவகைகளை செய்யலாம். அது எல்லாத்தையுமே விட முக்கியமா வந்து இந்த எக்ஸசைஸ் பண்றது, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த இதய நோய்கள் வந்து வராம தடுக்கலாம். இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம், நாங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கப்பா, ஹெல்த்தியா தான் சாப்பிடுறோம், ஹெல்த்தியா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே நமக்குள்ள வந்து நம்மளை நம்பிட்டு இருக்கிறோம். பட் எதுவாக இருந்தாலுமே வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணுங்க, ஹெல்த் செக்அப் பண்ணுங்க, ஜென்ரல் செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த டாக்டர்ஸ்ட்ட போனாலுமே ஒரு வயசுக்கு மேல வந்து செக்அப் பண்ணிக்கொள்ளுங்க, அது வந்து நீங்க நல்லா இருக்கீங்களோ இல்லையோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன காரணம்னா உள்ள வந்து யார் யார் எப்படி எப்படி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் இருக்கான்றதே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம வந்து ஹெல்த் செக்அப் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம பரம்பரை நோய் அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலுமே ஓரளவு குறைச்சு கொள்ளலாம் அப்படின்ற விஷயம் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே சரி, அது இல்லாம போறது நம்ம கையில தான் இருக்கு. அது நம்மளுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்கள்ல தான் எல்லாமே தங்கி இருக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். நிகழ்ச்சிக்கு அனுசரணையோடு இணைந்திருக்காங்க இன்னைக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்ன உங்களுக்கான ஏர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்க அங்க செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்லயே பேசி கதைச்சு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே நீங்க பண்ணலாம். மேலதிக விவரங்களுக்கு vimbolclinic.com அப்படின்ற வெப்சைட்க்கு போனீங்க அப்படின்னு சொன்னா மேலதிகமான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம 02035070425 அப்படின்ற நம்பர்ஸ்க்கு நீங்க வந்து கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க.